கடலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பீஞ்சமந்தை மலை கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக புதிய தார் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். அணைக்கட்டு ஒன்றியத்திற்குட்பட்ட பீஞ்சமந்தை, பலாம்பட்டு, ஜார்த்தன கொலை ஆகிய மலை ஊராட்சிகளில் 86க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் வாழும் 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் பல்லாண்டுகளாக சாலை வசதி செய்து தர கோரிக்கை விடுத்து வந்தனர். முத்துக்குமரன் மலையடிவாரத்திலிருந்து பீஞ்சமந்தை மலை வரை சாலை வசதி இல்லாததால் மக்கள் பெரும் துயரங்களை அனுபவித்து வந்தனர். தார்ச்சாலை இல்லாததால் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் உயிரிழப்புகள் தொடர்ந்து வந்தன. இதையடுத்து 6.5 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைக்க 5.11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் பீஞ்சமந்தை தார் சாலையை மலைவாழ் மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, மதிவேந்தன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பீஞ்சமந்தை மக்களின் போக்குவரத்து வசதிக்காக அரசு பேருந்து சேவையும் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. தார்ச்சாலை அமைத்து தந்ததால் உரிய நேரத்தில் நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று கூறியுள்ள மலை கிராம மக்கள் பேருந்து வசதி தொடங்கப்பட்டால் தங்களின் வாழ்வாதாரமும் உயரும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி கூறினர். எத்தனையோ முறை வந்தாங்க, அம்மாச்சி வஞ்சி எதை வஞ்சி எந்த ரோடும் இல்லை. இப்போ தான் அண்ணா வந்த பொறு இவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ரோடெல்லாம் வசதியாக இருக்குது. இப்போ ஒடுத்தூருக்கு போனால் டிக்கெட்டு 200 ரூபா கொடுத்து வரணும், குடும்பத்து செல்லு வாங்க முடியல, நாங்கள் நடந்து போய் வர முடியல. இப்போ தான் பயிற்சி விடுறேன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம்தான். இதுக்கு முன்னாடி எந்த வசதியும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு உடம்பு சரியெல்லாம் கூட கீழே போக வேண்டியதாக இருந்தது. ஒடுக்குத்தூர் அணைக்கட்டு அப்படி தான் போவேன்தான் இருந்தது. இப்போது எல்லாருடைய சப்போர்ட்னால அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஐயாவுடைய சப்போர்ட்டு, பெருந்தலைவர் பாபானா சப்போர்ட்னால எங்களுக்கு இந்த ரோடு வசதி கிடைச்சிது. அதனால் இப்போ மினி பஸ்ஸும் வந்துடும், எங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. பஸ் விட்ற அது ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வர போகிறேங்க. கீழே போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. அவங்களுக்கு இனிமேல் கஷ்டமே இல்லை. முன்னதாக நடைபெற்ற விழாவில் பீஞ்சமந்தை, பாலாம்பட்டு மற்றும் ஜார்த்தன் கொல்லை ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த 794 பயனாளிகளுக்கு 10,03,85,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். மேலும் குடிகம், குப்புசூர், சின்ன எட்டிப்பட்டு, முள்ளுவாடி மற்றும் நெக்கினி ஆகிய கிராமங்களில் புதிய அங்கன்வாடி மையங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.